வணக்கம் நண்பா, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சக்திதாசன் உலகம் சேனல். என்னோடய பெயர் சக்திதாசன். தலைவாசல் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒவ்வொரு வீட்டின் தலைவாசல் கதவு இப்படி தான் இருக்க வேண்டும் என்று வாஸ்து விதிமுறை உண்டு. அதன்படி அமைக்கப்படுகின்ற வீடு சுபட்சமாக இருப்பதோடு அனைத்து ஐஸ்வர்யங்களும் பெறும் என்பது ஐதீகம். இந்நிலையில் ஒரு வீட்டின் தலைவாசல் கதவு எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருக்கக்கூடாது என்று இப்போ பார்க்கலாம். எப்படி இருக்கணும் முதல்ல தெரிஞ்சுங்க. வீட்டின் தலைவாசல் என்பது வாஸ்துப்படி உயிர் மூச்சாக கருதப்படுகிறது. தலைவாசல் பகுதியில் இருக்கும் குலதெய்வத்தின் அருள் கிடைக்க வெள்ளிதோறும் மஞ்சள் குங்குமம் இட்டு குத்துவிளக்கு ஏற்றி வர வேண்டும். உடைந்த தாழ்பால், தலைவாசல் கதவில் இடைவெளி போன்றவற்றை உடனடியாக சரி செய்துவிட வேண்டும். கதவில் தூசிகள் இல்லாமல் அடிக்கடி சுத்தம் செய்து பூஜைகள் செய்து பராமரித்து வர வேண்டும். இவ்வாறு செய்து வர அந்த வீட்டில் குலதெய்வத்தின் அருள் கிடைத்து மகாலட்சுமி நிரந்தரமாக உங்கள் வீட்டிலேயே தங்குவாள். வாஸ்துப்படி என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். வீட்டின் தலைவாசல் வடக்கு, கிழக்கு மற்றும் வடகிழக்கு திசைகளை நோக்கி அமைந்திருக்க வேண்டும். தலைவாசல் கதவு வீட்டின் மற்ற கதவுகளை விட அளவில் சற்று பெரியதாக இருக்க வேண்டும். வீட்டின் தலைவாசல் வீட்டின் பின்பக்க வாசலை நோக்கியபடி எதிரும் புதிருமாக இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் வீட்டின் சக்தி பின்வாசல் வழியே வெளியேறிவிடும். வீட்டுக்குள் சுழன்று நற்பயன் விளைவிக்கக்கூடிய நல்ல சக்தி வெளியேறிவிடுவது வீட்டில் நல்லதல்ல. எனவே பிரதான வாசல் கதவுக்கு நேரெதிராக பின்வாசல் இருக்கக்கூடாது. வீட்டு தலைவாசலுக்கு எதிராக மரமோ கிணறோ இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அதுவும் உங்கள் வீட்டுக்குள் சக்தியை நுழைய விடாமல் தடுக்கும். வாசல் கதவுகள் உள்புறமாக திறப்பது போல் அமைய வேண்டும். வெளிப்பக்கமாக திறக்கும்படி அமைக்கக்கூடாது. எது கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிங்க. தலைவாசல் கதவில் ஏறி நின்று குழந்தைகள் விளையாடுவது கூடாது. தலைவாசல் கதவில் இருக்கும் தாழ்பால் சத்தம் போடக்கூடாது. தலைவாசல் கதவில் கரையான் அரிப்பு இருந்தால் கண்டிப்பாக அதை மாற்றிவிடுவது நல்லது. அப்படி மாற்ற முடியாத பட்சத்தில் மஞ்சள் மற்றும் கல் உப்பு கலந்த தண்ணீரை கொண்டு நன்கு கரையான் இருக்கும் இடங்களில் சுத்தம் செய்து பின்பு வார்னிஷ் பூசிக்கொள்ளலாம். கதவை திறக்கும் பொழுதும் மூடும்போதும் இடையில் இடைவெளி கட்டாயம் இருக்கக்கூடாது. தலைவாசல் கதவின் வழியே சூரிய ஒளி வருவதை வைத்து அதில் இருக்கும் ஓட்டைகளை கண்டுபிடிக்கலாம். தலைவாசல் கதவில் இடைவெளி இருந்தால் அந்த வீட்டில் இருப்பவர்களுடைய கைகளில் கட்டாயம் பணம் நிலைக்காது. பணம் ஒரு வழியில் வந்தாலும் மறுவழியில் தண்ணீர் போல வேகமாக செலவழியும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை ஒரு லைக் பண்ணி எனக்கு ஒரு மோட்டிவேட் பண்ணுங்கள். நன்றி. மேலும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன். தமிழ் நின்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. மகிழ்ச்சி.